Hi, hello everyone. Welcome to our channel. This is Soumya from Book Feast. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா குப்லகான் அப்படின்னு எஸ்டி கால்ரிஜால் எழுதப்பட்ட ஒரு போமோட பேக்ரவுண்ட் ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவாக இந்த போமை வந்து நாங்கள் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அப்படி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் ஆயிருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்டடி பார்த்தவங்க கையோடு போய் அந்த போமை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரடக்ஷன். இந்த போம் 1797 எஸ்டி கால்ரிஜ் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு போம். 1816 தான் வந்து இந்த போமை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போம் வந்து நிறைய சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை பற்றியெல்லாம் பேசுது. ஸோ சூப்பர் நேச்சுரல் போம் பேஸ்ட் ஆன் அ ட்ரீம், இவருடைய கனவை தான் வந்து போயமாக எழுதியிருக்காரு. ட்ரிம்ப் ஆஃப் சூப்பர் நேச்சுரலிசம். ஒரு சூப்பர் நேச்சுரலிசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா குப்லகான் அப்படின்ற அந்த போம் தான். தி ரில்லிம் ஆஃப் இமேஜினேஷன். ரில்லிம் அப்படின்னா வந்து கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கற்பனையுடைய ஒரு கிங்டமாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த போம். எஸ்டி கால்ரிஜ் அவர்கள் ஒப்பியம் வந்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு புத்தகத்தை ரீட் பண்ணுறாங்க. அந்த புத்தகத்தில் ஜனாடு பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் வந்து படித்ததுக்கப்புறம் ஒரே நைட்டில் ஒரு போமை எழுதுறாரு. அந்த போம் தான் வந்து குப்லகான் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிற போம். ஜனாடு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். தி சம்மர் கேபிட்டல் ஆஃப் யுவான் டைனசிட்டி. யுவான் டைனசிட்டியோடைய சம்மர் கேபிட்டல். அண்ட் ஜனாடு அப்படின்ற இந்த இடம் வந்து யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஃபவுண்டட் பை தி மொஹல் எம்பரர் குப்லகான். குப்லகான் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்ச ஒரு இடம். இந்த போம் நமக்கு புரியணும் அப்படின்னா குப்லகான் அப்படின்றவர் யார் அப்படின்னு தெரியணும். குப்லகான் அப்படின்றது வந்து ஒரு ரூலர். மொகலாய எம்பரில் நிறைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி பர்சன் யார் அப்படின்னு பார்த்தா குப்லகான். கென்னிஸ் கான் அப்படின்னு ஒரு பிரபலமான ஒருத்தருடைய கிராண்ட்சன் பேரன். கென்னிஸ் கானாக இருக்கட்டும், இல்லை குப்லகானாக இருக்கட்டும், இல்லை மொகலாய எம்பரில் வந்த எந்த அரசராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா மற்ற நாடுகளை வந்து கைப்பற்றுதல். அதனால் இந்த போம்ல எஸ்டி காலரேஜ் அவர்கள் வந்து ஒரு லைன் எழுதியிருப்பார். அந்த லைனுடைய ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, நீ இவ்வளோ பெரிய அழகான மாளிகையில் வந்து கட்டினதெல்லாம் போதும், போருக்கு தயாராகு அப்படின்னு குப்லகான் அவர்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி, மூதாதையர்கள் சொன்ன மாதிரி அமைஞ்சிருக்கும். அதாவது நீ மாளிகையெல்லாம் கட்டிட்ட, ஓகே அதெல்லாம் ஓகே, ஆனால் போர் புரிய தயாராரு, மற்ற நாடுகளை வந்து உன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், மற்ற நாடுகளை வந்து நீ கேப்சர் பண்ணணும் அப்படின்னு இவங்க ஆன்சிஸ்டரல் வாய்ஸ் கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஃபவுண்டர் ஆஃப் தி யுவன் டைனாசிட்டி. யுவன் டைனாசிட்டியை கண்டுபிடிச்சவரும் குப்லகான் தான். அண்ட் ஜனாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து சைனாவில் இருக்குது. அந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணதும் வந்து குப்லகான் தான். எப்போது அப்படின்னு பார்த்தா 13th century இதெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் முகல் டு ரூல் ஓவர் சைனா. சைனாவை ரூல் பண்ண முதல் முகல் அரசர் யார் அப்படின்னு பார்த்தா குப்லகான். இவர் எந்த பிளேஸை ரூல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஜனாடு. இந்த ஜனாடுவை பற்றி தான் வந்து இந்த போம் ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜனாடுவில் தான் வந்து குப்லகான் அவர்களுடைய பேலஸ் வந்து அமைஞ்சிருக்கு. போயட்ஸ் இன்டென்ஷன் டு ரைட் தி போம். எதற்காக குப்லகான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போமை எஸ்டி கால்ரிஜ் அவர்கள் எழுதினாரு அப்படின்றதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. 1797 கால்ரிஜ் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. ஒரு ஃபார்ம் ஹவுஸில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இங்கேருந்து இந்த பேக்ரவுண்டை வந்து ரெண்டு இன்டர்பிரிட்டேஷனில் சொல்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாதனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க இவர் வந்து அனாடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயின் கில்லர், ஒரு ட்ரக் டேப்லெட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கால்ரிஜ் அவர்களுக்கு வந்து ஒப்பியம், அந்த ட்ரக்ஸ் சாப்பிடக்கூடிய ஹேபிட் வந்து இருக்கான். எப்போல்லாம் அந்த ட்ரகை கன்சியூம் பண்ணுறாரோ அதை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள்லாம் வந்து படிப்பார் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. அப்படி இந்த ஒப்பியம் சாப்பிட்டதுக்கப்புறம் இவர் என்ன புத்தகம் படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா பில்கிரிமேஜ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை படிக்கிறாரு. இந்த புத்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தா சாமுவேல் பர்சாஸ். இந்த புத்தகத்தில் வந்து ஒரு வரி இருக்குது. ஹியர் தி கான் குப்லா கமாண்டட் அ பேலஸ் டு பி பில்ட் அண்ட் அ ஸ்டேட்லி கார்டன் தேர் அண்ட் டூ. ஸோ குப்லகான் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகை கட்டணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இந்த லைனை படிக்கிறாரு. குப்லகான் பற்றி அதில் நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டிஸ்கிரிப்ஷனெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த புத்தகத்தில் குப்லகான் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து படிக்கிறாரு. படித்ததுக்கப்புறம் போய் தூங்குறாரு. ஒரு 3 hours வந்து நல்லா டீப் ஸ்லீப்க்கு போகிறாரு. இவருக்கு நிறைய கனவுகள் வருது, நிறைய இமேஜஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து எப்படி ஒரு வேலைப்பாடாக மாற்றுறாருன்னு பார்த்தா இவருடைய ட்ரீம்ஸ், இவருடைய கற்பனைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போயமாக எழுதுறாரு. அந்த போம் பேர் தான் வந்து குப்லகான்.
ஸோ தூக்கத்தில் இருந்து ஏஞ்சோட என்ன பண்ணுறாரு, ஒரு பென் எடுக்கிறாரு, பேப்பர் எடுக்கிறாரு. இவர் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸ், அந்த இமேஜினேஷன், அந்த கனவு, கற்பனை, இது எல்லாத்தையுமே வந்து எழுதுறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்போ அவர் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ், அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ், அந்த இமேஜினேஷன் எல்லாம் சேர்த்தா இந்த போம் வந்து 200-300 லைன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. சரி, கடைசியாக நம்ம இந்த போம் எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேப்பர் பென்னெல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் ஆகி உட்கார்றாரு. அப்போ தான் பேர்லாக் அப்படின்றது ஒரு இடம், அந்த இடத்துலேருந்து ஒரு பர்சன் வராரு. வந்து இவரை இன்டரப்ட் பண்ணுறாரு, வெளியே கூப்பிட்டு வேறு ஏதோ ஒரு விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. நமக்கு யூஸ்வலாகவே வந்து தூங்கி ஏஞ்சி உட்காந்ததுக்கப்புறம் கனவு நல்லா ஞாபகம் இருக்கும். அதுவே வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் கனவு கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கும். வேறு ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும் மொத்தமாக மறந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் இவர் அந்த பர்சன் கிட்ட பேச பேச இவர் கனவுல வந்து அந்த இமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே போகுது, மறந்து போகுது. சில இமேஜஸ் வந்து சுத்தமாக அவருக்கு ஞாபகம் இல்லை. அதனால தான் வந்து ஒரு பெரிய போயமாக இருக்க வேண்டிய இந்த குப்லக்கானது ஒரு சின்ன போயமாக இருக்குது. மேபி அந்த பர்சன் வராமல் இருந்திருந்தா இந்த போம் வந்து இன்னொரு மாஸ்டர் பீஸாக இருந்திருக்கும். இப்பயும் அது ஒரு பெஸ்ட் ஒர்க் தான், இன்னொரு பெஸ்ட் ஒர்க்காக இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும்னு சொல்லி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த போமை வந்து இவர் எழுதினதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. 1816 வரைக்கும் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்காரு. ஸோ பாதி இமேஜஸ் எல்லாம் இவர் மறந்துட்டார் இல்லையா? ஸோ அவருடைய பாதி ஞாபகம் இருந்த அந்த பாதி இமேஜஸையும் இவருடைய இமேஜினேஷனையும் வச்சு தான் அந்த போமை எழுதி 1816 வரைக்கும் வந்து ஒரு ப்ரைவேட் ரீடிங் போமாக தான் வச்சுருக்காரு. அதாவது இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அதை படிக்கிறாங்க. அப்போ இவருடைய ஃப்ரெண்ட்ஸில் சேர்ந்த ஒன் ஆஃப் தி பர்சன் யாருன்னா லார்ட் பைரன். ஸோ லார்ட் பைரனை வந்து என்ன பண்ணுறாரு, இந்த போமை படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நல்லா இருக்கே, இதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளை ஸ்டிமுலேட் பண்ணதுனால இந்த போமை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போயட்ரி அப்படின்னு கூட சொல்லப்படுற ஒரு போம், ஜிஸ்ட் ஆஃப் தி போம். இந்த போமோட கண்டென்ட் ரொம்பலாம் பெருசு கிடையாது. ஜனாடு அப்படின்னு சொல்லக்கூடிய சைனாவில் இருக்க ஒரு இடத்துல குப்லகான் அப்படின்ற ஒரு மன்னர், ஒரு முகலாய மன்னர் வந்து ஒரு பேலஸை கட்டுறாரு. அந்த பேலஸ் எப்படியெல்லாம் இருக்குது, அந்த பேலஸ் எந்த இடத்துல கட்டுறாங்க அப்படின்றத பற்றி தான் பேசுகிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போமில் வந்து நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அந்த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் நேச்சர்ஸ் பவர் அண்ட் மேன்கைண்ட்ஸ் பவர். ஸோ நேச்சர் வர்சஸ் மேன்கைண்ட். அண்ட் இந்த போமில் வந்து இருக்கக்கூடிய இமேஜஸாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சூப்பர் நேச்சுரல் இமேஜஸை கொண்டு வர மாதிரி, சூப்பர் நேச்சுரல் கேரக்டர்ஸை கொண்டு வர மாதிரி, ஃபிக்ஷனல் பிளேசஸை பற்றி பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து ரொம்ப மிஸ்ட்ரியாக, ரொம்ப மர்மம் நிறைஞ்சதாக, பயமாக இருக்கிறதாகவும் இருக்கும். இந்த போம்லேயே ரொமான்டிக் சாசம் அப்படின்ற ரெண்டு வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சாசம் அப்படின்னா என்னென்னா பிளவு அப்படின்னு அர்த்தம். ரொமான்டிக் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு மீனிங் என்னென்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமா இருக்கும், அதே சமயம் வந்து கொஞ்சம் பயத்தையும் ஆச்சரியத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இந்த போம் எல்லாமே வந்து, இந்த போம்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பயம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஒரு தெரிஞ்சுக்கணும் அது என்ன, அடுத்து என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த போமை வந்து நம்மளுக்கு நல்ல கீனாக அப்சர்வ் பண்ணி பார்த்தா குப்லகான் வந்து அந்த பேலஸை கட்டமோ நம்மளே அங்கே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணும். இந்த போமில் சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஜனாடு. ஸோ ஜனாடு அப்படின்றது வந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல தான் வந்து குப்லகான் தன்னுடைய பேலஸை கட்டுறாரு, ஜனாடுவை கைப்பற்றி தன்னுடைய அரண்மனையை அங்கே கட்டுறாரு. இதுதான் நம்மளோட ஃபுல் போயமாக அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா ஃபிக்ஷனல் பிளேசஸ், அதாவது இலக்கியத்தில் வரக்கூடிய கற்பனையான இடங்கள். ஆல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாக்ரட் புனித நதி. இந்த நதி வந்து ஃபுல் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இப்படி ஒரு நதி கிடையாது, ஒரு கற்பனையான நதி. மவுண்ட் அபோரா, மவுண்ட் அபோரான ஒரு இடம் உண்மையிலேயே கிடையாது, இதுவும் ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ் தான். நெக்ஸ்ட் இங்கே சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, டீமன் லவர். இதில் வந்து ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் சொல்லியிருப்பாங்க. ஒரு தேய்பிற நிலவுக்கு கீழே வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டுருப்பான்னா அவளுடைய டீமன் லவரை வந்து தேடிட்டு இருப்பாள். ஸோ டீமன் அப்படின்னாலே ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் தான், டீமன் லவர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த மேப்பில் நான் மார்க் பண்ணிருக்க இடம் தான் ஜனாடு. இந்த ஜனாடு அப்படின்ற இந்த இடம் வந்து சைனாவில் இருக்குது. குப்லகான் அப்படின்ற மன்னர் வந்து இந்த இடத்த தான் கைப்பற்றிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவருடைய பேலஸை கட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம். அந்த பேலஸ் வந்து சாமுவேல் பர்ச்சாஸோடைய பில்கிரிமேஜில் பார்க்கும் போது 16 miles கவர் பண்ணியிருக்கு. பட் எஸ்டே காலரிட்ஜ் அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒப்பியம் கன்சியூம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மயக்கத்திலே வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த பில்கிரிமேஜ்ன்ற புத்தகத்தை படிக்கிறாரு. அதனால இவர் போம் எழுதும் போது 16 miles மாற்றி 10 miles அப்படின்னு எழுதிடுறாரு. ஸோ சாமுவேல் பர்ச்சாஸோடைய பில்கிரிமேஜை பார்க்கும் போது இந்த பேலஸ் வந்து 16 miles இருக்குது. வேற எஸ்டே காலரிட்ஜ் அவர்களுடைய போமில் பார்க்கும் போது 10 miles இருக்குது, அதுவும் 2x5 miles. ஸோ 2x5 miles அப்படின்ற மாதிரி போமில் அமைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த போம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடி. இந்த பேக்ரவுண்ட் ஸ்டடியோட இந்த போமோட எக்ஸ்ப்ளனேஷனும் எங்கள் வீடியோவில்
இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டேவே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹோப் த வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஒன் ஆர் தி அதர் வே. ஹாவ் அ ஆப்டிமிஸ்டிக் லைஃப் வித் ஃபுல் ஆஃப் சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் ஃபார் த மோர் அப்டேட்ஸ்.